தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் கரும்பில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக கரும்பு சாற்றில் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ பொருட்கள் நிறைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மோசமான கல்லீரல் செயல்பாடுகள் மற்றும் பித்த நாளங்களில் அடைப்பு போன்றவைகளும் மஞ்சள் காமாலையை உண்டாக்கும். எனவே மஞ்சள் காமாலையிலிருந்து உடனே குணமாவதற்கு 2 டம்ளர் அளவிற்கு கரும்பு சாற்றுடன் எலுமிச்சை மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக, உடலில் உள்ள சிறுநீரக குழாய், பிறப்புறுப்பு, செரிமான மண்டல குழாய் போன்ற பல இடங்களில் தொற்று நோய்களினால் எரிச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மேலும் அரிப்பு போன்றவையும் ஏற்படும். இத்தகையவற்றை சரி செய்ய 1 டம்ளர் கரும்பு சாறு குடித்தால் அவை சரியாகிவிடும். அதுபோல கரும்பின் நன்மைகளிலேயே மிக முக்கியமான ஒன்று என்றால் அது சிறுநீரக கற்களை குணமாக்குவதுதான். பொதுவாக இந்த கற்களானது உடலில் ஏற்படக்கூடிய வறட்சியினால் ஏற்படும். அதற்காகத்தான் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் அவை அந்த கற்களை உடைத்து வெளியேற்றிவிடும். எனவே தண்ணீர் மட்டுமின்றி கரும்பு சாற்றையும் குடித்தால் அந்த கற்களானது எளிதில் உடைந்து கரைந்துவிடும். மேலும் கரும்பானது இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடுவதற்கு பயப்படுவார்கள். ஆனால் உண்மையில் இதில் இருக்கக்கூடிய இனிப்பானது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை சீராக வைக்கவே உதவும். எனவே உடல் எடையை குறைக்க விரும்புவோர் அல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை எந்த ஒரு அச்சமும் இன்றி சாப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் கரும்பில் விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களானது அதிகமாகவே உள்ளது. அதிலும் பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்றவை அதிக அளவில் இருப்பதால் உடலில் எந்த ஊட்டச்சத்து குறைபாடும் இன்றி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். அதுபோலவே நிறைய பேர் இருமல் அல்லது சளி மேலும் தொண்டை வலி போன்றவை இருந்தால் கரும்பை நிச்சயம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அந்த மாதிரியான எண்ணம் தவறானது என்றே சொல்லப்படுகிறது. மேலும் அவற்றிற்கான தீர்வும் இந்த கரும்பில் தான் உள்ளது. எனவே இது போன்ற பிரச்சனை உள்ளவர்களும் கண்டிப்பாக கரும்பு சாப்பிடலாம். கரும்பில் இயற்கையாக உள்ள அல்கலைன் என்னும் பொருளானது புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையுடையது. குறிப்பாக பெருங்குடல், நுரையீரல் அல்லது மார்பக புற்றுநோய் போன்றவற்றிற்கும் இது சிறந்ததாகும். நிறைய மக்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதை விரும்ப மாட்டார்கள். எனவே அத்தகையவர்களுக்கு உடலில் ஏற்படும் வறட்சியை நீக்க கரும்பு சாற்றை குடிக்கலாம். மேலும் கோடை காலத்தில் உடலானது அதிக சூடாக இருக்கும். எனவே உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு தினமும் 1 டம்ளர் கரும்பு சாறு குடிப்பது நல்லதாகும். குறிப்பாக சொல்வதானால் கரும்பு சாறு பருகும் நபருக்கு உடலில் சீக்கிரத்திலேயே புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் இது தருகிறது. அதுபோலவே உடனடி ஆற்றலுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த கரும்பு சாறு இருக்கிறது. அடிக்கடி கரும்பு சாறு பருகினால் உடல் மற்றும் மனம் மிகுந்த உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். மேலும் வயிற்றில் பிரச்சனை இருக்கும் நபர்களுக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனை ஏற்படவே செய்யும். எனவே வாய் துர்நாற்றம் அதிகம் இருக்கும் பட்சத்தில் தினமும் கரும்பை பச்சையாக சாப்பிடவோ அல்லது கரும்பு சாற்றையோ பருகி வரலாம். மேலும் இன்றைய காலங்களில் பலருக்கும் உணவு செரிமானமின்மை மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகின்றன. எனவே இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் கரும்பு சாறு அருந்த வேண்டும். ஏனெனில் கரும்பு சாற்றில் உள்ள பொட்டாசியமானது உங்கள் வயிற்றின் அமில சுரப்பு அளவுகளை சமன் செய்ய உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் செரிமான சாறுகள் சுரப்பதற்கும் இது உதவுகின்றது. முக்கியமாக எடை குறைப்பிற்கும் இந்த கரும்பு சாறானது பெரிதும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக நாம் சாப்பிடும் உணவுகளில் இருந்து நமது உடலில் சேரக்கூடாத கொழுப்புகளே உடல் எடை கூட முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே கரும்பு சாறானது நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைப்பதாக அறியப்படுகிறது. தினமும் காலையில் கரும்பு சாறு அருந்தும் நபர்களுக்கு உடலில் கொழுப்பு கரைந்து வெகு சீக்கிரத்தில் உடல் எடையானது குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அடுத்ததாக, உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை செலுத்தும் அரும்பணியை இதயம் செய்கிறது. எனவே கரும்பு சாறு அருந்துபவர்களுக்கு இதயம் நலம் பெறும். அவ்வப்போது கரும்பு சாறு பருகும் நபர்களுக்கு இதயத்திற்கு ஏற்படும் அழுத்தங்கள் நீங்கி இதய பாதிப்பு, மாரடைப்பு போன்றவை ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. மேலும் வெயில் காலங்களில் உடல் அதிகம் உஷ்ணமடைந்து பலரும் உடல் எரிச்சல் பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுவார்கள். எனவே அவர்கள் உடல் எரிச்சல் நீங்கி உடல் குளிர்ச்சி பெறுவதற்கு தினமும் கரும்பு சாற்றுடன் தயிர் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். மேலும் மனிதர்கள் இயக்கும் முக்கிய உறுப்பாக மூளை இருக்கிறது. மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் மட்டுமே நமது அன்றாட பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். எனவே கரும்பு சாற்றினை தினமும் குடித்து வருவது மூலமாக மூளையின் செயல்பாடு அதிகரித்து சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளவும் இது உதவுகிறது. இதுவரை கரும்பினை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.